ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும். அந்த டொகிட்டோ கோலா குடித்த குழந்தை, அதாவது அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த குழந்தை என்ன நியாயம் கிடச்சிருக்கு, என்ன நடந்திருக்குங்கிற கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப அவேர்னஸான வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டொகிட்டோ கோலா இது குடித்தனால தான் இறந்ததுன்னு நம்ம வந்து முன்னாடி பேசியிருந்தோம். நிறைய நியூஸ் வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது. ஸோ எப்படி இறந்தது என்னெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த குழந்தை வந்து இறந்ததுக்கான காரணம் வந்து எக்ஸ்பிரி டேட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பிரி டேட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் நச்சுத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணாங்க. இப்போது அந்த கம்பெனியை நிரந்தரமாக மூடிட்டாங்க. எப்படி நிரந்தரமாக மூடிட்டாங்க? டெம்பரவரியாக கிடையாது, நிரந்தரமாக சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான நோட்டீஸ் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க நியூஸில். ஸோ இதுக்கு நியாயம் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது, நியாயம் கிடச்சி என்னங்க பிரயோஜனம்? கண்டிப்பாக அந்த குழந்தையோட உயிர் வருமா திரும்பி அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற அப்டேட் என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். என்னென்னா, எக்ஸ்பிரி டேட் எப்படி பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும், உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம், என்னடா எக்ஸ்பிரி டேட் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறானா அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பிரி டேட் பார்க்க தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்காக தான் போட போகிறேன். முக்கியமாக குழந்தைங்களுக்காக, ஏன் இந்த வீடியோ பார்க்குற அந்த குழந்தைங்களுக்காக நான் போடுறேன். 10 பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 100 பேர் பார்த்தாலும் சரி, எவ்வளோ பேர் பார்த்தாலும், அந்த 5 பேர் பார்த்தாலும் இல்லை 10 பேர் பார்த்தாலும், அந்த 10 பேராவது இதை பார்த்தாவது கண்டிப்பாக அவேர்னஸோடு இருப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நான் இந்த எக்ஸ்பிரி டேட்டோட பற்றி நான் பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிரி டேட் அவேர்னஸோட எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க. பெரிய விஷயம்னு கிடையாது, ஒரு டேட் பார்க்குற விஷயந்தான். அந்த டேட் எப்படி பார்க்கணுங்கிறது பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள் குழந்தைங்கள. குழந்தைங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியாது, பார்க்குற ஒரு 5-6 குழந்தைங்களாவது கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன். ஸோ எக்ஸ்பிரி டேட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கனால அதுக்குன்னே ஒரு வீடியோ நான் போட வேண்டியதாக போச்சு. ஸோ நீங்கள் நினைக்காதீங்க எக்ஸ்பிரி டேட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி அதனால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத உண்மை. ஸோ நாளைக்கு நம்ம உயிரும் அந்த மாதிரி போயிடக்கூடாது, இல்லை மற்றவங்க உயிருக்கு எந்த ஆயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிரி டேட் பற்றி விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். ஸோ எக்ஸ்பிரி டேட் கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும், ஓகேங்களா? எப்படி பார்க்கலாங்கிறது பின்னாடி, வீடியோக்கு பின்னாடி, அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி போடணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன், அதை பாருங்கள். இதில் 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட், இன்னொன்று வந்து பேக்கேஜிங் டேட், இல்லைனா வந்து எக்ஸ்பிரி டேட், ஓகேங்களா? இந்த மேனுஃபேக்சரிங் டேட் பேக்கேஜிங் டேட்டுங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க சில டைம், இல்லை ரெண்டுமே போட்டிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மேனுஃபேக்சரிங் டேட்னா அல்லது பேக்கேஜ் டேட்னா எப்போ அது பேக் பண்ணப்பட்டதோ அந்த டேட். மேனுஃபேக்சரிங் டேட்டுங்கிறது அவங்க அங்கே பேக்கேஜ் பண்ண டேட்டு, எக்ஸ்பிரி டேட் இஎக்ஸ்பி டேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இஎக்ஸ்பி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. டேட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் மாதிரி இருக்கும், பார்க்குறக்கே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது டேட்டு தான், ஒரு iPhone/ எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, டேட்டு தான், சரிங்களா? ஸோ அதனால் எப்படி பார்க்கணுங்கிறது பின்னாடி நான் காட்டுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க, இந்த சின்ன விஷயந்தாங்க, இந்த சின்ன விஷயத்தினால தான் இன்றைக்கி அந்த குழந்தை கண்டிப்பாக உயிரோடு இல்லை. அவங்க அம்மா தவிச்சிருக்காங்க, என்னென்னா நான் வந்து பார்த்துருக்கலாம் எக்ஸ்பிரி டேட் அவங்க பெரிய விஷயமா நினைக்கல, 10 ரூபா காசுக்காக, 10 ரூபா பொருள் தானே அப்படின்னு சொல்லி பெருசாக நினைக்கல. நம்மளும் அப்படி தாங்க, ஒரு சிப்ஸ் பேக்கெட் வந்து குழந்தை போய் வாங்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு பாருங்கள், 1 ரூபா சாக்லேட் வாங்கினதுனால என்னன்னு பாருங்கள், வேறு வழி இல்லைங்க. அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நான் யாரையும் தப்பு சொல்லலை, கண்டிப்பாக நம்ம வந்து சுதாரிக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லி கொடுங்க இந்த வீடியோ பார்த்து. ஸோ நன்றி. ஸோ நான் கண்டிப்பாக அதை பின்னாடி காட்டுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.